எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வித்தியாசமானது. எப்போ தான் சமையலும் அதே இதுதான் நம்ம செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து சும்மா வேஸ்ட்டாக போகிற செய்யலை. நம்ம கட்டி பழசாகிறது நம்ம பாத்திரக்காரனுக்கு போட்டால் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இப்படி தான் கேட்குறாங்க. அதையே நம்ம வீண் பண்ணுவேன். நம்ம வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் டைம் ஃப்ரீயாக இருக்க டைமு நம்ம ஒரு மேட்டு மாதிரி செஞ்சோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகணும். போய் கடையில் போய் 50 100 போட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு நாமளே நம்ம சுவையாக செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். அதே இன்றைக்கி உங்களுக்கு வந்து மேட்டு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் சேரீல தான் இதை நம்ம கட்டி இல்லை பழசான சாரி. அதை வந்து இன்றைக்கி நம்ம மேட்டு செய்ய போகிறோம். அது எப்படின்னு செய்ய உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் நான் யூஸ் பண்ண சில தாங்க சாரி வந்து இப்போ இது பழசாயிருச்சு. அதனால் இப்போ வந்து இப்போ இதில் இந்த மேட்டு சேர நம்ம சாரி வந்து பொன் சாரி காட்டன் சாரி இதில் செஞ்சால் தான் தண்ணி உரியும். நம்ம இந்த கிரேப்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட இந்த காட்டன் சாரி இந்த மாதிரி பூனம் சாரி இருந்தால் செய்யலாம். இப்போ பூனம் சாரி இது ஈஸியான மெத்தடு தான், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் நீங்களும் கற்றுக்காங்க பார்த்து. இது மாதிரி இப்போ ஒரு சாரி ஒரு சைடு இப்படி நம்ம விரித்து வச்சுக்கிறோம். விரித்து இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து மூணாக கட் பண்ணும். நம்ம மூணாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணும்போது அந்த கடைசியில் வந்து தனி துண்டாக நம்ம விடக்கூடாது. அந்த இடத்துக்கு மௌனியில் கொஞ்சம் நிறுத்திக்கணும். நம்ம உங்களுக்கு பாருங்கள் சொல்லித்தரேன் எப்படின்னு. கிழிச்சுக்கலாம் அப்படியே. ஓகே பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நீள வாக்க கிழிச்சிக்கலாம். ஏன்னா கையில் கிழிச்சாவே கிழிஞ்சுக்கோ. அதனால் நம்ம நீள வாக்க கிழிச்சிக்கலாம். இது நம்ம கிழிச்சிட்டு வர வேண்டியது தான். நாம் வந்து சீலியில் பழசு ஆயிடுச்சு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாத்திரக்காரன் தான் போடலாம். நானே அப்படி தான் ஐடியா பண்ணேன். சரி மேட்டு நம்ம கடையில் வேணால் ஐடியா பண்ணேன். ஏன் வாங்குவோன்னே சரி வேலைக்கு போய் வந்து மதியத்துக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். இதையாச்சும் பண்ணி நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலான்ட்டு திடீர்னு ஓசனை. அதனால் மேட்டு செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணிட்டுருக்குறோம். இங்கே வந்து கடைசியில் வந்து முழுசு நம்ம கிழிக்க வேண்டாம். இங்கே கொஞ்சம் வந்து நிறுத்திக்கலாம். போதும் இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நிறுத்தி இருக்குது. நிறுத்தி வச்சுருக்குது. இந்த ரெண்டாவது முதல் ஒரு பீஸ்க்கு நம்ம கட் பண்ணிட்டோம் கிழிச்சிட்டோம். இப்போ இதையும் நம்ம கிழிச்சிக்கலாம். இது கிழிச்சாச்சு பாருங்கள். இப்போ கிழிச்சாச்சு. 6 துண்டை நம்ம கிழிச்சிருக்கிறோம். இந்த 6 துண்டை வந்து 2 பீஸாக இப்போ நம்ம கிழிக்க போகிறோம். இந்த கேப்பை வந்து இப்படி நம்ம கிழிச்சு 2 நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் 3 நமக்கு அப்போ தான் நம்ம பின்னுறது சட மாதிரி பின்னுற மாதிரி நமக்கு கால் வரும். அதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே பாருங்க கிழிச்சாச்சு. இது ஒரு பீஸ் அது ஒரு பீஸ் அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் இப்படி பிரித்து நம்ம லப்ரி பேண்ட் போட்டுக்கணும். சுற்றி லப்ரி பேண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அப்படி விட்டால் சிக்கல் ஆயிரும். பின்னுறது ரொம்ப சிரமம். அதாவது நானும் லப்ரி பேண்ட் போட்டுக்கிட்டு லப்ரி பேண்ட் தான் மொட்டை மேலே தான் செஞ்சோம். வெளிச்சம் பத்தலை. அதான் இப்போ கீழே வந்துட்டோம். கீழே இதுக்கு மேலே சடப்பு பண்ணுறதை காட்டலாம். இதோ இப்போ முடிச்சு போட்டுக்கலாங்க. முடிச்சு போட்டு அந்த மேல் நுனியில நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அங்கே நம்ம கட்டிக்கலாம். நம்ம இது பண்ணியிருக்கலாம் இல்லையா அந்த இதுலேயே நம்ம ஓட்டையே இது கட் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நேராக ஒரு கட் பண்ணி நம்ம அதை கட்டிக்கலாம். நம்ம ஓகே ஓகே அவ்வளோதான். இது இங்கே கட்டிக்கலாம். பாருங்கள் இப்படி நம்ம கட்டியாச்சு. கட்டி பாருங்கள் 3 கால் எடுத்து வச்ச மாதிரி 3 கால் சடை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம். இது நம்ம கட்டி வச்சுருக்கோம். பின்ன பின்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து அவுத்து நம்ம அப்புறம் கட்டிக்கலாம். ஏன்னா முழிச்சுனா பின்னுறதுக்கு ரொம்ப சிரமம். நல்லா இருக்கும் நீளமாக இருக்கிறதுனால. அதனால இப்போ இப்படி முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன். இப்போ இது பின்ன போகிறேன் நான். டைட்டாக பின்னிக்காங்க சடையை.
பின்னு இந்த இது நம்ம அப்படியே எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். இதோ இப்படி டைட்டாக பின்னிக்கிட்டே நம்ம வர வேண்டியதுதான். இந்த கடைசி வரி நம்ம பின்னலாம். ஈஸியானதே நம்ம நம்ம எப்போ நம்ம டெய்லி நம்ம சடம் பண்ணுறது தான் நம்ம. அதனால இது நம்ம நம்ம பெரிய கவலையே நடிக்கணும். சிக்கி உழுவாது மட்டும் நம்ம பார்த்து வேண்டியது, அதுதான் மெயின் பிரச்சனையே நமக்கு. அதுதான் முடியும் போது நமக்கு கொஞ்சம் நீளம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுவும் ஆறு மணி சீலிங் இல்லையா, 5.5 மீட்ரு, அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம பின்னிடணும் பொறுமையாக. பாருங்க இதே மாதிரியே நம்ம ஃபுல்லும் பின்னிட்டே வரணும். பாருங்கன்னா பின்னிக்கிட்டே வரும் பாருங்க. நல்லா சடை மாதிரி நல்லா டைட்டாக பின்னிட்டு வந்துடுங்க. நல்லா இப்படியே பின்னிக்கிட்டே நம்ம வர வேண்டியதுதான். அப்புறம் வந்து நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணி அப்புறம் அதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து முழுசு நம்ம 6 பாகமாக நம்ம 2 இதை பிரித்து வச்சுருக்குறோம். இந்த 2 இதை வந்து 6 பாகத்தை வந்து 2 சடையை நம்ம பின்ன போகிறோம். இப்போ பின்னி முடித்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குங்களா, இப்போ நம்ம இது வந்து முடிச்சு போட்டுக்கலாம். பிரியாத அளவுக்கு நம்ம முடிச்சு போட்டுக்கணும் சரிங்களே. இப்போ பின்னியாச்சு. இதை 1 கால் உள்ளே விட்டு 1 சடையை இது 2 சேர்ந்து நம்ம பின் முடிச்சு போட்டுக்கலாம். பிரியாத மாதிரி எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும்ல, அதுக்கோசரம் அதையும் பின்னி முடிச்சுட்டு அப்போ நம்ம ஜாயின் பண்ணி உங்களுக்கு தைக்கிறது நான் காட்டுறோம். இப்போ முடிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம். ஓகே, அது பின்னி முடிச்சாச்சு. இது 3/4 மணி, இந்த கொஞ்சம் தான் பின்னணும். இது பின்னியாச்சுங்க, பின்னியாச்சு. இந்த 4 சைடு நம்ம சடை பண்ண மாதிரி பின்னிருக்கோம்ல, அதை கட் பண்ணிவிட்டு ஒன்றா கட் பண்ணி விட்டு நம்ம நல்லா நூல் வச்சு நம்ம நல்லா சுத்தமாக நம்ம இது பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாங்க. நூல் வேற எங்க நூல் மாட்டப்பட்டுக்குது. இதெல்லாமே முழுசுமே சுற்றிக்கலாம். அதான் பின்ன நல்லாயிருக்கும். இந்த பிசுறு மாதிரி தெரியாது இல்லை, உருண்டையாக வரதுக்கு. அங்கே பாருங்க சடை பாருங்க, அழகாக பின்னியாச்சு. இதோ இப்படி நல்லா சுற்றிக்கணும். அப்படியே சுற்றிட்டு வர்றதா வச்சு டைட்டாக இப்படி நல்லா சுற்றிக்க வேண்டியதா. நல்லா பாருங்க, சிலைக்கு மேட்சாக நூல் வச்சு கட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணும், ஜாயின் பண்ணி ஊசி கூட நம்ம தைச்சிக்கலாம். இல்லை நூல் போட்டு கூட நம்ம சுற்றிக்கலாம், நூலையே போட்டு சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு இந்த சுர்ணி வந்து அழகாக முறுக்கு, நம்ம முறுக்கு எப்படி பிடிக்கிறோம் அந்த மாதிரி ரவுண்டு சைப்பில் இப்படி நல்லா டைட்டாக சுற்றிட்டு வரணும். டைட்டாக சுற்றிட்டு வந்து நூல் போட்டு தைக்கிறது, போட்டு தைக்கணுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நூல் போட்டு தைச்சிக்கலாம். இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஊசியில் தைக்கிறது கஷ்டம், இப்படி வந்து நூல் நம்ம வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே சுற்றுறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்படி போட்டு கவர் போட்டு நல்லா கட்டியாச்சு. இப்போ வந்து 2 ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து மேட்டுக்கு வந்து நம்ம சுற்றுறதான் வேலை. சுற்றி ஊசி போட்டு தைச்சிட்டோம்னா மேட் ரெடி, அவ்வளோதான். ஆ செய்யலாம் பாருங்க. இப்படி நம்ம இப்படி இந்த நுனியை வந்து உள்ளே நம்ம வச்சுக்கலாம், வெளியே நீட்டக்கூடாது இல்லை, உள்ளே இருக்கட்டும். இப்போ நம்ம கையில் இறுக்கி பிடிச்சிக்கலாம். இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம பால் சுற்றுற மாதிரி தான் நல்லா இப்படி டைட்டாக சுற்றிக்கிட்டே வரணும். லூஸாக வரக்கூடாது, டைட்டாக இருந்தது நல்லாயிருக்கும். டைட்டாக சுற்றிக்கிட்டே வந்தோம்னா மேட்டு ரெடி. இப்போ வேஸ்ட்டாக இருக்கிற சிலையெல்லாம் இப்படி நம்ம செஞ்சிடலாம். மேட்டு பார்த்தா அழகாகவும் இருக்குது, பார்த்தா பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம கடையில் வாங்குறதுக்கு இது பரவாயில்லையா இருக்குது. நம்ம இப்போ வேஸ்ட்டாக போகிற சிலை நாமளே செஞ்சுக்கலாம். உங்கள் பையனுக்கு செஞ்சே ஆகலாமா நம்ம அப்படின்னா சரி செய்யலான்னு பாருங்கள், அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. புடவின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சுற்றிட்டோம். இப்போ பிரியாத வரத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டு நம்ம சுற்றுறோம்னா பிரியாத வருவோம், அதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் தைச்சிக்கலாங்களே. பாருங்க இப்போ நான் தைக்கிறேன். அப்படியே மேலோடு குத்தி குத்தி எடுத்தோம்னா போதும், ரொம்ப ஆழமான நமக்கு தேவையில்லை. இப்படி தட்டி குத்தி எடுத்து தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பிரியாத தோசை நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சுற மாதிரி. இவ்வளோ தூரம் சுற்றி நம்ம ஊசி போட்டு 4 பக்கமும் அழகாக ரவுண்ட்ஸாக நல்லா குத்தி 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 எடுத்து எடுத்து சுற்றி வந்து நம்ம தைச்சி வச்சுருக்குறோம் பிரியாத அளவுக்கு. இதுக்கு மேலே இன்னும் மேலே சுற்றி வரலாம் நம்ம. இன்னொரு 1/2 ரவுண்ட் இந்த அளவுக்கு வந்த வாட்டி இன்னொரு வாட்டி தைச்சிக்கலாம். அப்புறம் முழுசுன்னு தைச்சிக்கலாம். இப்போ சுற்றி வரலாம். சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றிக்காங்க, நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டு.
மேட்டே பார்த்தா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு ரவுண்டு சுற்றியாச்சு, இந்த அளவுக்கு இதுவரையும் தைக்கிறதுனால என்னால் முடியாது. தைக்கிறது எங்கள் பயணத்தை விட போகிறேன், தைக்கிற அளவுக்கு நமக்கு சத்து பத்தல, கொஞ்சம் தான் இருந்துச்சுட்டு இந்த ரவுண்டுக்கு எங்கள் பயணம் தைக்க சொல்கிறேன். நீ தைக்கணும் இதை இப்போ இப்படி சுற்றி நம்ம தைச்சிருக்குறேங்க, மும்மூணு சுற்று குழந்து ஊசி போட்டு போட்டு தைச்சிருப்போம். நம்ம பிடிங்க வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மும்மூணு சுற்று குழந்து ஊசி போட்டு இப்போ நாங்கள் தைச்சிருக்குறோம். அதே மாதிரி மும்மூணு சுற்று போட்டு நீங்கள் இதை சுற்றி குழந்தை நல்லா வச்சு தைச்சிட்டிங்கன்னா பிடிங்க வராது. இப்போ இந்தளவுக்கு நாங்கள் சுற்றிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னொரு மூணு சுற்று நாலு சுற்றாக வரும், சுற்றுனா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் மேட்டு செஞ்சாச்சு, ஒரு மேட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இது வரையும் பிரமாதமாக இருக்குது. ஒரு சேரீக்கு நம்ம டைட்டாக செஞ்ச கடையும் இந்த சைஸாக வந்தது. நம்ம ரெண்டு சேரீ செஞ்சோம்னா நம்ம ஆசைப்படும் போது பெருசாக வரும். இதே ஒன்று செஞ்சு முடிச்சோம், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸு ஃபுட்டு எல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும்? அம்மா கை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும். ஓகே, டாடா, பை பை, சீ யூ.